கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. புரூசியர்கள் பாரிஸை முற்றுகை போட்டிருந்த போது பியரி பார்லெட் என்பவர் பாரிஸில் துப்பாக்கி சுடும் வீரராக இருந்தார். அவர் தன்னுடைய துப்பாக்கிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது படைத்தளபதி நோயல் அங்கு வந்தார். அவர் பியரியை பார்த்து, அதோ அங்கே இருக்கிற செவ்ரே பாலம் உன் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், தெரிகிறது என்று துப்பாக்கி சுடும் வீரர் பேரி பதிலளித்தார். அதன் அருகில் இருக்கும் புதர் செடிகளுக்கு நடுவே ஒரு குடிசை தெரிகிறதா என்று கேட்டார். ஆம், நன்றாக தெரிகிறது என்று பதிலளித்தார் அந்த வீரர். அது புரூசியர்கள் போட்டிருக்கும் கூடாரம், அதை குறித்தவராமல் துப்பாக்கியால் சுட்டுவிடு என்று கட்டளையிட்டார். பேரியின் முகம் வெளுத்து போனது. ஆனால் படைத்தளபதியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை குறித்தவராமல் சுட்டார். படைத்தளபதி நோயல் நன்றாக சுட்டாய் என்று அவரை பாராட்டினார். ஆனால் பியரியின் கண்ணங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. படைத்தளபதி நோயல், பியரி, நீ நன்றாக சுட்டாய் என்றுதானே உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ என அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பியரி, என்னை தயவு செய்து மன்னிக்க வேண்டும், அதுதான் என் வீடு, இந்த உலகத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் அது ஒன்றுதான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய படைத்தளபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து மறுக்காமல் தன் வீடு என்றும் பாராமல் அதை தன் கைகளினாலேயே குறித்தவராமல் சுட்டார். தன்னுடைய உடைமைகள், தன் அன்புக்குரியவர்கள் என்று எதையும் பாராமல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். இதை போலவே இயேசு கிறிஸ்துவும் தாம் உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிக்கப் போகிறோம் என்று அறிந்தும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலைத்தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நமக்கு நஷ்டம் வரும் என்று தெரிந்தாலும், சிலவற்றை இழக்க நேரிடும் என்று அறிந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். சவுல் ராஜாவிடமும் தேவன் இதைத்தான் எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ கீழ்ப்படியவில்லை. அமலேக்கியரையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் முற்றிலும் அழித்துவிடச் சொல்லியும் அவன் ஆடு மாடுகளில் நலமானவற்றை அழிக்காமல் வைத்துக் கொண்டான். தேவ கோபாக்கினைக்கு ஏதுவானான், மிகப்பெரிய தண்டனையை பெற்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் கீழ்ப்படியாமை சாபமாக முடியும். ஆகவே தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ காட்லி டே. Yeah.